ஆரம் உடைய ஆரத்தினுடைய அளவு என்ன? ஆறு அலகுகள். ஆறுன்னு வச்சிருக்கிறாங்க. ஆறு அலகுகள் ஆரமுடைய இரு சம அரைக்கோளங்களின் அடிப்பகுதிகள் இணைக்கப்படும் போது, எத்தனை அரைக்கோளம்? ரெண்டு, ரெண்டு அரைக்கோளங்கள், இரு சம அரைக்கோளங்கள். அந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப முக்கியம் கண்ணு, ரைட்டா? இரு சம அரைக்கோளங்கள் அரைக்கோளங்களின் அடிப்பகுதிகள் இணைக்கப்படும் போது, இந்த வட்டமா இருக்குது இல்ல, இதுதானே அடிப்பகுதி. இந்த ரெண்டையும் இணைக்கும் போது உருவாகும் திண்மத்தின், அப்ப இது ரெண்டையும் இணைச்சா என்னடா கண்ணா உருவாகும்? கோள வடிவம். என்ன உருவாகும்? கோள வடிவம். புரியுதா? கோளம். அப்ப கோளத்தினுடைய புறப்பரப்பு என்னன்றத சொல்லணும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன்டா கண்ணா, கோளத்தினுடைய புறப்பரப்பு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கோளத்தை பொறுத்த வரைக்கும் புறப்பரப்பு, வளைபரப்பு, மொத்த பரப்பு எல்லாமே ஒண்ணுதான். ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து அதை உரிச்சு அந்த தோலை நம்ம அடுக்கணும் அப்படின்னா எத்தனை வட்டங்கள்ல அடுக்க முடியும்னா நான்கு வட்டங்கள்ல அடுக்க முடியும். ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவுக்கு என்னது? பையார் ஸ்கொயர். அப்ப நாலு வட்டத்தினுடைய பரப்பளவு 4πr² அப்படின்னு படிச்சோம். இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இரண்டு சம அரைக்கோளங்கள், அரைக்கோளத்தினுடைய புறப்பரப்பு என்னதப்ப? 2πr². அப்ப இது ரெண்டையும் சேர்த்தும் போது நமக்கு என்ன வருது? முழுசா வருதா? அப்ப கோளமா கிடைக்குதா? கோளத்தினுடைய வளைபரப்பு என்னது? 4πr² சதுர அலகுகள். புரியுதா? புரியுதா? புரியலையா? ரைட் அடிக்கணே. அதனால நல்லா புரிஞ்சுக்கணும் இது. இதுதான் ஆன்சர், இதுதான் ஆன்சர். 4πr² சதுர அலகுகள். அரைக்கோளத்திலிருந்து கோலம் வர்றதுனால முதல் அரைக்கோளத்தினுடைய புறப்பரப்பு என்னன்றது தெரியணும். 2πr². புரியுதுங்களா? என்னது? 2πr². அப்ப ரெண்டும் ஜாயின் ஆகும் போது என்ன வருது? கோலம்னு வருது. அப்ப கோலம்னு போது என்னது? 4πr². இன்னொன்னு, இதெல்லாம் ஏற்கனவே நம்ம கிளாஸ்ல படிச்சிருக்கிறோம். புரியுதா? செஞ்சு பார்த்தே கத்துக்கிட்டு இருக்கிறோம். புரியுதா? கோலத்தினுடைய புறப்பரப்பு, வளைபரப்பு, மொத்த பரப்பு எல்லாமே ஒண்ணுதான். கோலத்துக்கு மட்டும் மொத்த பரப்புன்னு தனியா கிடையாது. அதனால அது மாதிரி வார்த்தைகள் மாத்தி கேட்டாங்கன்னா பயப்படக்கூடாது. புரியுதுங்களா? புறப்பரப்பு, வளைபரப்பு, மொத்த பரப்பு எது கேட்டாலும் என்னது? 4πr² தான் இதுல. சரிங்களா? புரிஞ்சுது அடிக்கணு. ஆனா அரைக்கோளம்னு எடுக்கும்போது என்னது? புறப்பரப்பு வேற, மொத்த பரப்பு வேற. புரியுதா? மொத்த புறப்பரப்புன்றது வேற, இந்த வளைபரப்புன்றது வேற. புரியுதுங்களா? புரியுதா? புரியல அடிக்கணு. அதனால ஏன்னா இதுல வந்து அடிப்பாகன்னு ஒண்ணு வருது, இது வந்து உருளையா வருது. அதனால இது எல்லாமே ஒண்ணுதான், ஒரே ஃபார்முலா தான். பரப்புன்னு போது என்னது? 4πr², 4πr². சரியா? புரிஞ்சுதா? தேங்க்யூ.